இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வெஸ்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நலமாக இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண நலத்தோடு வாழும் நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையட்டும். எல்லாம் அல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீங்கள் நீண்ட ஆயுளையும் நிறைந்த மன நிம்மதியையும் பெற்றும் வாழும் திருநாளாக இந்த நாள் அமையட்டும். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில் பிளவ ஆண்டு மாசி மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடிய தினபலன்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு காத்தால 10:29 வரைக்கும் சந்திர பகவான் மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். அப்புறம் புனர்பூச நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போகிறார். மேஷ ராசி என்பர்களே, ரொம்ப ஒரு யோகமான நாள். இன்னைக்கு சூரிய பகவானுடைய பெயர்ச்சி கும்ப ராசியில் நிகழ்கிறது. மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரார். நிறைய லாபங்களை நீங்கள் சந்திக்க போகிற ஒரு நாள். உயர் பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். குடும்பத்திலே மூத்தவர்களுடைய ஆலோசனை உதவும். அவர்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். மேஷராசி அன்பர்களுக்கு அப்ப எல்லா வகையிலும் ஒரு வெற்றிகரமான நாள் இந்த நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் 10ஆம் இடத்துல இன்றைய கிழமை நாயகன் வந்து அமர்கிறார். அற்புதமான நாள். தந்தை வழி உறவுகள் உதவுவார்கள். எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தாரோடு இன்றைக்கு மகிழ்ச்சியாக நாளை செலவழிப்பீர்கள். எதில் கவனமாக இருக்கணும்? தாயாருடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். யாருக்கும் வீணான வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. நம்மளால் முடியாத விஷயத்தில் பெரிய நம்பிக்கை இன்னைக்கு யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. குடும்பத்தில் சுப செய்திகள் பற்றிய செய்திகள் தேடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் ராசியில் இருக்க பிறகு தனஸ்தானத்தை பார்த்து போவார். இந்த நாள் நம்மளுடைய செயல்களில் பொறுமை வேணும். வீட்டுள்ளவங்க மேல ஒரு கோபம், நண்பர்கள் மேல கோபம், ஏதோ ஒரு எரிச்சல் இருக்கும். நம்முடைய நெருங்கிய உறவுகள் மேல கூட சில நேரத்தில் கோபம் வரும். நம்ம பொறுமையாக இருக்கணும். என்ன ஒரு யோகம்னா, நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரே, இப்போ சூரிய பகவானும் சேர்றார். அற்புதம். நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகள் வருவதற்கு இந்த நாளில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லணும். ராவணனையே சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை தான் ராமபுரான் சொன்னார் அப்படிங்கிறார் இல்லையா? அதனால அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் உங்களுக்கு சர்வ வல்லமையை தரும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நினைத்தது நிறைவேறும். அற்புதமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். கடகராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாள். ஆனால் சிலர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? உங்கள்ட்ட ரொம்ப நல்லவங்களாக பழகுவாங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தடுக்கக்கூடியவர்களாக, நீங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை தடுத்துட்டு உங்கள்கிட்டயே நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்ட சில நபர்களை இன்னைக்கு சந்திப்பீங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு கவிஞர். அப்படிப்பட்ட சிலர் சூழ்ந்திருக்கிற போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம்ல, அதுக்காக சொல்கிறேன். சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாள். குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு நண்பர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். இந்த நாள் உங்களுடைய உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி வலுக்கிறாரு. எப்படி வலுக்கிறாரு? ராசி அதிபதி பார்க்கறது மகிழ்ச்சி. பொதுவா சூரிய பகவான் 7ல் இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை. ஆனால் சிம்மராசிக்காரங்களுக்கு அது விதிவிலக்கு. ஏன்? இவங்க ராசி அதிபதியே சூரியன் 7லேருந்து ராசியை வலுப்படுத்துகிறார். தன் வீட்டை தான் பார்க்கக்கூடிய கிரகங்கள் மிகப்பெரிய வலிமையை தரும் வாழ்க்கையில். அதாவது சிம்மராசிக்காரர்கள் மிகச்சிறந்த மேன்மைகளை எழுதுவார்கள். கடந்த மாதத்திலே இருந்த பல்வேறு கஷ்டங்கள் இப்போ விலகும். நிறைய சாதனைகள் பண்ணுவீங்க. வெளிவட்டாரங்களில் மதிப்பு மரியாதை உயரும். அரசியல்வாதிகள் இன்னும் பலருக்கு மிகப்பெரிய மேன்மைகள் இப்போ உருவாகும். உங்களுடைய நல்ல உள்ளத்தை, சிம்மராசிக்காரர்களுடைய நல்ல உள்ளத்தை இப்பொழுது உலகம் புரிந்து கொள்ளும். பாராட்டுகளும் அங்கீகாரமும் மகிழ்ச்சியும் பெருகும் ஒரு காலகட்டம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8124089199. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். 6க்குரிய சனி பகவானை பார்த்துக்கிடணும். 6ல் இப்போ விரையாதிபதி இருக்காரு. 12க்குரியவர் 6ல் வந்து பார்த்துட்டாரு. ஹெல்த்தை பார்த்துக்கிடுங்க. பயணங்களின் போது கூடுதல் விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் நல்ல நாளாக அமைய குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மேன்மையான நாள். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், லாபாதிபதி பஞ்சமத்தில் இருக்கார். இதெல்லாம் ஒரு நல்ல மேன்மையான ஒரு காலகட்டம். தந்தை வழி உறவுகள் சாதகமாக இருப்பார்கள். தன லாபம் வரும். குடும்பத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்ப உறுப்பினர்களோடு மனதை விட்டு பேசுவீர்கள். கல்வியில முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பெருகும். நமக்கு என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனை, நம்மளுக்கு போயிட்டு இருக்கிற விஷயம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை இன்னைக்கு பெருகிட்டே போகும். ஒரு ஃபியூச்சரை பற்றின சிந்தனைகள் இன்னைக்கு பெருகக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். அது ரொம்ப முக்கியம். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் பாக்கு வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாக கூடிய அற்புதமான நாள். மனசுல எண்ணிய எண்ணங்கள் எண்ணியாக வெற்றி பெறும். சில தடைகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் வெற்றி உண்டு. எவ்வளவு பெரிய கருத்து மாறுபாடு உடையவங்களா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு வந்துருவாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, எதிர்பார்க்கும் காரியங்கள்ல அனுகூலம், செய்வன திருந்த செய்து காரியங்கள்ல திருத்தமா செய்யுங்க. அது ஒண்ணு போதும் உங்களுக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். மகர ராசி என்பர்களே, நிறைய நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். ஒரு அலைபேசி வழியாகவோ மற்ற வழியாகவோ அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்து பிரச்சனைகளுக்கு ஒரு ஆதரவாக இருப்பார்கள். பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழிகாட்டுவாங்க. தொழில் பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு வழிகாட்டுவாங்க. நிறைய பேருடைய ஆலோசனை உங்களை வாழ வைக்கப் போகிறது. தர்மம் தலைகாக்கும்னா அது இந்த நாளில் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயர்தல் என்று இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் நீல வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இறைவனுடைய ஆசீர்வாதம், அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். நம்முடைய கர்ம வினைகள் தீர்வதற்கு இன்னைக்கு முயற்சி எடுக்கலாம். சப்தமாதிபதி சூரிய பகவான் நம்மள்கிட்ட வந்து இன்னைக்கு உட்கார்ந்துட்டார். அப்பவே நமக்கு சகல அனுக்கிரகமும் கிடைக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிறது. நிறைய நன்மைகள், எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலம், முன்னேற்றம், தனவரவு, சந்தோஷமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, சந்தோஷமான எண்ணங்கள் பெருக போகிறது. நல்ல தன லாபம் இருக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். தீட்டும் திட்டங்கள் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேண்டுமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்லின் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.